YouTube channel Dr. C. Ganesh teaching modules, videos, எல்லாம் பார்க்கிற viewers, subscribers, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச ஃபீட்பேக் படி தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு சிலர் சொன்னனால இது முதல் முயற்சியாக தமிழ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்லைடெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆனால் என்னோட எக்ஸ்பிளனேஷன் மட்டும் இங்கிலீஷையும் தமிழ்லையும் கலந்து கிராமப்புறத்திலிருந்து படித்து வர்ற மாணவர்களுக்கும் உதவணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த முயற்சியை எடுத்திருக்கேன். நம்ம கடைசி வீடியோ லெக்சர் 31 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்டேட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா n ஸ்டேட்ஸ் கிடைக்கும். x1, x2, etc. xn ஸ்டேட்ஸ் கிடைக்கும். அந்த n ஸ்டேட்ஸ்ல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்னா அவுட்புட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் என்ன வலியுறுத்தி சொன்ன போன வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டமை சால்வ் பண்ணி ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து n ஸ்டேட்ஸ் கண்டுபிடிச்சா அந்த சிஸ்டத்தோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது சொன்னேன். இந்த லெக்சரில் நான் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் இப்போ டைரெக்டாக என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு போயிடுறேன். இந்த லெக்சரோட முக்கியமான நோக்கம் லேர்னிங் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி எப்படி மதிப்பீடு பண்றது சிஸ்டம்ஸுக்கு அப்படிங்கிறது தான். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிளா இருக்கணும் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, நான் தமிழ்ல மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்ட்ரோலபிளா இருக்கணும் அப்படின்னா சிஸ்டத்தோட எல்லா n ஸ்டேட்ஸும் அதோட இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு ஃபைனட் டைம்ல ஒரு இன்புட் மூலமாக மாற்றணும். இதை வந்து ஒரு உதாரணத்து மூலமா நான் விவரிக்கணும் அப்படின்னா, ஒரு டீச்சர் 60 மாணவர் இருக்கக்கூடிய கிளாஸுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறார். அந்த சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணும்பொழுது துவக்கத்தில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நாலேஜ் லெவல் ஒரு மாதிரி இருக்கும், கம்மியாக இருக்கலாம், ஏதோ ஒரு லெவலில் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த டீச்சர் வந்து ஒரு 45 ஹவரோ அது எவ்வளவு சிலபஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறார் கிளாஸ். எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஒவ்வொருத்தரோட நாலேஜும் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லாரோட நாலேஜும் அவங்களோட இனிஷியல் நாலேஜ் லெவல்லேருந்து வேற நாலேஜ் லெவலுக்கு போயிருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிஸ்டம் கண்ட்ரோலபிள், அதாவது அந்த டீச்சர்னால எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்ஸையும் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதை கண்ட்ரோல் சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி என்பதை பார்ப்போம். ஸ்டேட் ஈக்குவேஷன் x.=ax+bu வந்து எடுத்துக்கிறோம். இதில் ஒரு காம்போசிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். காம்போசிட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா மேட்ரிக்ஸ்க்குள்ள மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் மேட்ரிக்ஸ் வந்து பி ஏபி ஏஸ்கொயர் பி எட்ஸெட்ரா a^n-1b நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து ஜீரோவாக இல்லைன்னா, அதாவது அந்த மேட்ரிக்ஸ் சிங்குலரா இல்லைன்னா சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிள்னு சொல்லலாம். அந்த மாதிரி கண்ட்ரோலபிளாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கியூசியோட ரேங்க்கு ஆர்டர், சிஸ்டமோட ஆர்டர் என்னவோ அதுதான் அப்படின்னு அர்த்தம். இதை வேற விதமாகவும் சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல போலும் ஜீரோவும் கேன்சலேஷன் இல்லை அப்படின்னா அப்பையும் கண்ட்ரோலபிலிட்டி கம்ப்ளீட்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த கான்செப்டுக்கு போகலாம், அப்சர்வபிலிட்டி. இப்போ இந்த டெஃபினேஷன் ஏற்கனவே இருக்கு, இது எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு உதாரணம் மூலமா அப்படின்னா, நிறைய டெஸ்ட் எல்லாம் நடத்துறாங்க, நடத்தி ஃபைனல் எக்ஸாம் நடக்குது. ஃபைனல் எக்ஸாம் நடந்த உடனே அந்த சப்ஜெக்ட்ல ஜென்ரலா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட பர்ஃபார்மன்ஸை பாக்குறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணியாச்சு மார்க் மூலமா, வெவ்வேறு அசைன்மெண்ட் டெஸ்ட் எல்லாத்து மூலமா பண்ணியாச்சு. அது மூலமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இனிஷியலா எந்த லெவல்ல இருந்திருப்பான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட்லி அப்சர்வபிள், கரெக்டா? ஸோ அப்போ அப்சர்வபிளா மெஷரபிளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுக்கு போறோம். ஸோ பொதுவாக வந்து இதை கண்ட்ரோல் சிஸ்டம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனோம்னா, இந்த ஸ்டேட் மாடல் x.=ax+bu அவுட்புட் ஈக்குவேஷனும் வேணும். ஸோ இதில் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்போசிட் மேட்ரிக்ஸ் Q0
rank என்னன்னு பார்க்கணும். காம்போசிட் மேட்ரிக்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேட்ரிக்ஸ்க்குள்ள மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ சி இந்த சி பவர் டி அப்படின்னா டிரான்ஸ்போஸ், ஏ பவர் டி சிடினா ஏ அண்ட் சியோட டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இந்த ஒன்னையும் கண்டுபிடிச்சு இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இதுல மொத்தம் n மேட்ரிசஸ் இருக்கும், ஐ மீன் n காலம்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா ஒரு n பை n மேட்ரிக்ஸ் வரும். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இல்லைன்னா சிஸ்டம் அப்சர்வபிள், அதாவது கியூ நாட் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருந்தா அப்சர்வபிள், அப்ப ரேங்க் n. ஏற்கனவே கண்ட்ரோலபிலிட்டியில கடைசி பாயிண்ட் சொன்ன மாதிரி ஹோல் ஜீரோ கேன்சலேஷன் நடக்கலன்னா கம்ப்ளீட் அப்சர்வபிலிட்டி. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டிக்கு நடுவில் இரட்டிப்பு தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க, டியூவாலிட்டி. இந்த டியூவாலிட்டி இரட்டிப்பு தன்மைனா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பாடி இருக்குன்னா அது பார்ட்டிகிளாகவும் இருக்கு அல்லது வேவாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஸோ வேவுங்கிறது அலை, பார்ட்டிகிள்ங்கிறது ஒரு துகள். அது எப்படி வந்து ஒரு பாடி துகளாகவும் இருக்கு வேவா இருக்குன்னா, அப்ப அந்த இடத்துல ரெண்டுமே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிளா இருக்கு அப்படின்னா அதோட டியூயல் சிஸ்டம் அப்சர்வபிளா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அதுக்கு வைஸ் வர்சா, வைஸ் வர்சா என்ன அர்த்தம், சிஸ்டம் அப்சர்வபிளா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா டியூயல் சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிளா இருக்குன்னு அர்த்தம். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்டேட் மாடல் ஒரிஜினல் சிஸ்டம்க்கு எடுத்துக்கோம். இது நமக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ் டாட் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பியூ, ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ். டியூயல் சிஸ்டத்தை எஸ் டூன்னு எடுத்துக்குவோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்ல ஸ்டேட் வெக்டார், அதுக்கு பதிலாக இங்கே இசட்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் டாட்டு இசட் டாட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் யூங்கிற எடுக்கிறது பதிலாக வின்னு எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவுட்புட் ஒய்ங்க எடுக்கிற இடத்துல என்னன்னு எடுத்துட்டு இருக்கோம். அதாவது இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன், இசட்ங்கிறது ஸ்டேட் வெக்டார் ஆஃப் டியூயல் சிஸ்டம், விங்கிறது இன்புட் ஆஃப் டியூயல் சிஸ்டம், என்ங்கிறது அவுட்புட் ஆஃப் டியூயல் சிஸ்டம். இப்போ சிஸ்டம் எஸ் ஒன்னுக்கு காம்போசிட் மேட்ரிக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸுக்குள்ள அடக்கிய மேட்ரிசஸ் கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி பார்க்கறதுக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும். அதை தான் போன ரெண்டு ஸ்லைடில் பார்த்தோம். ஸோ அதை தான் ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஒன் அண்ட் டூன்னு எழுதியிருக்கோம். இப்போ டியூயல் சிஸ்டத்துக்கு இந்த மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது பார்க்கலாம். அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரையில் ஏங்கிறது என்னன்னா ஏடி, பிங்கிறது என்னன்னா சிடி. அப்போ பி மேட்ரிக்ஸ், அப்போ இந்த இடத்துல கண்ட்ரோலபிலிட்டி பினா இந்த இடத்துல சிடின்னு வரும். அப்போ ஏ இன்ட்டு பின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் டி, தட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு சி டிரான்ஸ்போஸ் எட்ஸெட்ரா இப்படி வரும். அதே மாதிரி இதுக்கு அப்சர்வபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னா என்ன பார்க்கணும், ஒரிஜினல் சிஸ்டத்துக்கு சி சிடினா இப்போ இங்கே சிங்கிறது இதுனா இங்கே வந்து பிடி, அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ்னா இங்கே பி ஆகிடும். அடுத்தது ஏடி சிடி, ஏடி சிடினா இங்கே ஏன்னா ஏடி, இப்போ இங்கே ஏடினா ஏடி ஏடிக்கு டி டிரான்ஸ்போஸு. அடுத்தது இங்கே வந்து என்ன வரும்னா சிடிங் பொழுது இந்த பிடியோட டிரான்ஸ்போர்ஸ் ஏபின்னு வரும், அப்போ ஏ ஸ்கேர் பி இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ரெண்டு செட் ஆஃப் ஈக்வே எக்ஸ்பிரஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா, இதில் கண்ட்ரோலபிலிட்டி எக்ஸ்பிரஷன் சிஸ்டம் எஸ் ஒன்லையும் எஸ் டூ டியூயல் சிஸ்டத்தோட அப்சர்வபிலிட்டி எக்ஸ்பிரஷனும் ரெண்டுமே சேமா இருக்கு ஒன்றுனாலும். அதே மாதிரி அப்சர்வபிலிட்டி எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஈக்குவேஷன் ரெண்டு, அதாவது என்னன்னா எஸ் ஒன்னோட சிஸ்டம் ஒரிஜினல் சிஸ்டத்தோட அப்சர்வபிலிட்டி எக்ஸ்பிரஷனும் கண்ட்ரோலபிலிட்டி எக்ஸ்பிரஷன் ஆஃப் டியூயல் சிஸ்டம் இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரிஜினல் சிஸ்டம் எஸ் ஒன் கண்ட்ரோலபிளா இருந்தா எஸ் டூ அப்சர்வபிள், ஒரிஜினல் சிஸ்டம் அப்சர்வபிளாக இருந்தால் டியூயல் சிஸ்டம் எஸ் டூ இஸ் கண்ட்ரோலபிள் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இங்க தெளிவா சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த கண்ட்ரோலபிலிட்டி அப்சர்வபிலிட்டி எல்லாம் இன்னும் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்னா இதை ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் ஸ்டேட் மாடல் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்ட்ரோலபிலிட்டி டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன என்ன செய்யணும்னு தெரியும், இந்த கண்ட்ரோலபிலிட்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், காம்போசிட் மேட்ரிக்ஸ் பி ஏபி ஏ ஸ்கேர் பி. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு, மேட்ரிக்ஸ் சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ அதெல்லாம் படி கண்டுபிடிச்சிட்டு இந்த பி ஏபி ஏ ஸ்கேர் பி எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் கியூசி கண்டுபிடிச்சா ஒரு 32 வருது. 32 அதுக்கு ஜீரோ இல்லைன்னு அர்த்தம், அப்படின்னா சிஸ்டம் கண்ட்ரோலபிள்னு அர்த்தம். அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3. ஸோ இதில் n மைனஸ் ஒன்னுங்கிறது 3-1 ரெண்டுங்கிறது ஏ ஸ்கேர் வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி ஏ கியூப் பி எல்லாம் தேவைப்படும், அது இங்கே தேவையில்லை. ஸோ தேர்ட் ஆர்டர் சிஸ்டம்னால இங்கே 3 கால்குலேட் பண்ணால் போதும்.
So, if controllable is not done, in the moon state x1, x2, x3, the initial state is the where state is not done. That is the meaning. That is the observability. This is the composite matrix observability. I learned the A to AT, CT, AT square CT, and my transpose along or other lang contributed. Other than the composite matrix or a determinant contributed, Adum on the non zero over there. Non zero and the Nartho, non singular Nartho, observability matrix, say the composite matrix Q Narte. Aprina Nartho system on the observable Nartho. Aprina Nartha, output learn the moon state or initial value contributed. Nartho. Nurvidama soldier than the matrix order rank in system order other than the moon. So in the lecture and in the path of controllability, observability, abding and the end aspect of the path. So in the system controllability, observability in the rendu irinda in the advantage of being data system controllable irinda mukima in the vision of dina. Pole placement எப்படி வேணா நம்ம விருப்பப்படி பண்ணலாம்னு அர்த்தம். இப்ப நம்ம விருப்பப்படி எதுக்காக pole placement பண்ணோம்? நம்ம control system ஒரு control application க்கு யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்றோம்? நமக்கு வேண்டிய specifications எல்லாம் அதுல satisfy ஆகணும் அப்படிங்கறதுக்காக. அப்ப நமக்கு எப்படி specifications வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான pole place பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி pole placement நடக்கணும்னா முக்கியமான condition system controllable ஆ இருக்கணும். அதுக்காக தான் இந்த controllability பாக்குறோம் படிச்சிருக்கோம் அடுத்து அப்சர்வபிலிட்டி எதுக்கு அப்படிங்க கேட்டா இப்போ சிஸ்டம்ல வந்து எல்லா இனிஷியல் ஸ்டேட்ஸையும் நம்ம பார்க்க முடியுது சிஸ்டம் அப்சர்வபிளா இருந்ததுனா சில ஸ்டேட்ஸ் நம்மனால மெஷர் பண்ண முடியல சென்சார்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம்ல டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு ஸ்பீடு இருக்கு டார்க் இருக்கு அப்படிங்கிட்டா டார்க்கை வந்து சென்ஸ் பண்ண முடியல நம்மனால ఫిజికலா அப்படினா டார்க் கரண்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் So, upon the current one of the states are irkumburde, Epidi Pandlana system observable irndina, Nichi ma torque and the current length correct calculate panilla. Upon the system observable irndata panamudio. So, upon system completely controllable or gono, observable or gono. In the lecture, the regular control systems lecture series la, Kadasi lecture, there are Mukimana Vishio yenna. அப்படின் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து ஒரு சின்ன சாப்டரா தான் இருக்கும் கண்ட்ரோல் சிஸ்டம்ல அதனால தேவையான அளவு மட்டும் எடுத்து அந்த அளவு மட்டும் நான் லெக்சர்ஸ் கொடுத்திருக்கேன் இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ல இதுல இன்னும் டீடைலா வேணும் அப்படின்னா புக் அட்வான்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்ல சிஸ்டம் தியரி மாடர்ன் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் டெக்ஸ்ட் புக் இருக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கை ரெஃபர் பண்ணீங்கன்னா அதுல டீடைலா இருக்கும் So, learners control system B, triple E, ECE, ENDI, control and instrumentation. That's why allied branches are the control system UG level. Prescribe the syllabus. We will lectures. We will do level state space analysis. Detail is the subject. Advanced control system is subject. அந்த மாதிரியான லெக்சர்ஸ் அந்த மாதிரியான books நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே கேட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணேன் எதுக்காகன்னா இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ்ல சில क्वेश्चंस வந்தது அந்த क्वेश्चंस எல்லாம் சால்வ் பண்ணி முடிக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்கு சோ அதுக்கு சப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸோட லெக்சர்ஸ் எல்லாம் நான் பண்ணினேன் நான் இன்னொரு வீடியோல அத பத்தி நான் வந்து வரிசையா நான் பேசுறேன் சோ அடுத்த வீடியோல VUS and meet Pantra Variko Yellarkum in a day and Andrea Terivitical Terivitical Grain.